ஒரு சில வரலாற்று நினைவுகள் நமக்கு அவசியப்படுகிறது அதனால்தான் கலைஞர் நூற்றாண்டு விழா என்று நாம் இன்றைக்கு கருணாநிதியுடைய நூற்றாண்டை கொண்டாடுகிறோம் எதற்கெடுத்தாலும் கருணாநிதியுடைய பெயரை வைக்கிறோம் காரணம் என்னென்னா அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய புரட்சியை தமிழகத்தில் செய்து விட்டார் என்று நம்ப வைப்பதற்காக ஆக ஒரு சில சம்பவங்களை நிச்சயமாக மக்களுக்கு நினைவூட்டல் அவசியமாகிறது இது எல்லாவற்றை காட்டிலும் நான் சொன்னது தனி மனிதனை நினைவு கொள்வதற்காக நாட்டினுடைய அரசியல் சாசனம் அரசியலமைப்புச் சட்டமே குப்பை தொட்டியில் எறியப்பட்ட நாள் இந்த ஜூன் இருபத்தைந்து நீங்கள் குறிப்பிட்ட ஐம்பது ஆண்டுகளாக இருக்கலாம் அதற்கு மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்று சொல்லி உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லி மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தலைவர்களையெல்லாம் சிறையில் அடைத்தார்கள் இப்படிப்பட்ட கொடுமை வேறு எந்த நாட்டிலும் நடந்துடாது மிகப்பெரிய தலைவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை பிரதமர் ஆக்கியவர்கள் எல்லாம் கூட அது ஆதரவு எல்லாம் கூட தண்டிக்க விட்டார்கள் என்ன காரணம் அவர்கள் செய்த தவறு என்ன ஜனநாயக அடிப்படையிலே கேட்டார்கள் இது ஏன் இந்த எமர்ஜென்சி வந்தது எமர்ஜென்சின்னு நெருக்கடி நிலை இந்த நெருக்கடி நிலை ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால் அறுபத்தி ஏழில் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணுன்னு நமக்கு தெரியும் அறுபத்தி ஏழில் நம்முடைய மக்களவை அதனுடைய தலைவராக சபாநாயகராக காங்கிரஸ் கட்சி ஒருவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று வருகின்ற பொழுது அப்பொழுது சஞ்சீவ் ரெட்டி என்பவர்களை முன்மொழித்தார்கள் காங்கிரஸ் கட்சி சஞ்சீவ்வ ரெட்டியை அறிவித்தது அதிகாரப்பூர்வ வேட்பாளராக முன்மொழிந்தவர் இந்திரா பிரியதர்சினி ஆக இந்திரா காந்தி அம்மையார் தான் அந்த சஞ்சீவ் ரெட்டியோட பெயரையே முன்மொழிந்தவர்கள் செயற்குழுவில் பொதுக்குழுவில் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டத்தில் வெளியே வந்த உடனேயே இந்திரா காந்தி அம்மா முதலில் இருந்து வந்த சொல் என்ன என்று சொன்னார் காங்கிரஸ் கட்சி சஞ்சீவ் ரெட்டியை நிறுத்தியிருக்கிறது என்னுடைய வேட்பாளர் வி வி கிரி என்று பத்திரிகையாளர்கள் பேசினார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆக கட்சியிலே கட்டுப்பாடுள்ள ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மாறாக எப்படி இருக்கக்கூடாது என்று பிரதமர் நாற்காலியிலே அமர்ந்து கொண்டு சொன்னவர் இந்திரா காந்தி அவர் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை வாங்கி அன்றைக்கு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவரை கட்சியை விட்டு வெளியேற்றினார்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பொழுது அவர் புதிதாக ஒரு காங்கிரஸ் கட்சியை உருவாக்கி காங்கிரஸ் ஆர் ரூலிங் காங்கிரஸ் என்று அதற்கு பெயர் வைத்தார்கள் காமராஜர் நிஜலிங்கப்பா முரார்ஜி சாய் பாட்டேல் இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் ஓ என்று பெயர் வைத்தார்கள் ஆர்கனைசேஷன் காங்கிரஸ் இப்படியே சென்று கொண்டிருக்கும்பொழுது தேர்தலை நேரத்திலே வைக்க வேண்டும் தேர்தலை நேரத்தில் வைப்பதற்கு அவருக்கு மனமில்லை ஏன் என்று சொன்னால் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் சஞ்சீவ் ரெட்டியை நான் முன்மொழி வேண்டும் என்றால் முன்மொழிந்து விட்டேன் ஆனால் அவர்களெல்லாம் என்னுடைய பேச்சை கேட்பார்களா அல்லது அடுத்த முறை வேறு யாராவது பிரதமர் வந்து விடுவார்களா என்று அச்சம் அவரை கொண்டிருக்கிறது எனவே இதை என்ன செய்வது என்று அறியாமல் வீழ்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இப்படி ஒரு பக்ருதீன் அலி அஹ்மத் என்றவர் குடியாட்சி தலைவராக இருந்தார் அவரிடத்தில் கையொப்பம் பெற்று இரவோடு இரவாக நிலை அந்த தொடர் நிகழ்ச்சிகளெல்லாம் அவருக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கவே நெருக்கடிதை அறிவித்தார்கள் அந்த நெருக்கடிநிலை அறிவிப்பதற்கு முன்பாக இருந்த பல சம்பவங்களில் அவருடைய நீதிமன்றத்தில் அவருக்கு கிடைத்த தீர்ப்பு அரசாங்க வேலையாட்கள் அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களை அவர் தவறாக பயன்படுத்தினார் தன்னுடைய தேர்தலுக்காக என்று ராஜ்நாராயண் என்பவர் அன்றைக்கு சோசியலிஸ்ட் கட்சி தலைவராக இருந்தவர் வழக்கு தொடுத்தார்கள் அவரை பார்த்து எல்லோரும் ஒரு கோமாளி என்று தான் சொன்னார்கள் பார்ப்பதற்கு அப்படித்தான் அவர் பேசுவார் இருப்பார் அப்படி சொன்னார்கள் ஆனால் அந்த கோமாளியாக காட்சி தந்தவர் தான் இந்திரா காந்தி அம்மையார் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார் என்ற தீர்ப்பை பெற்றவர் இந்த தீர்ப்பு வந்த பிறகு இந்திரா காந்தியோட ஸ்திரத்தன்மை போய்விட்டது உடனடியாக இரவோடு இரவாக இந்த அவசர நிலை நெருக்கடி நிலையை அறிவித்தார்கள் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக வந்தது இந்த நெருக்கடி நிலை ஜனநாயக படுகொலை அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவர்கள் தொடுத்த போர் இதையெல்லாம் எதிர்த்து நின்ற தலைவர்களை எல்லாம் சிறையில் அடைத்தார்கள் தனிமனித உரிமைகள் பாதிக்கப்பட்டன தலைவர்களுடைய பேச்சுரிமை பறிக்கப்பட்டது இல்ல அப்படிப்பட்ட ஒரு நாள் மீண்டும் இந்தியாவுக்கு வரக்கூடாது அப்படின்றத ஆனா ஏன் பாஜக திருப்பி அந்த நாளை நம்ம ஒவ்வொரு வருஷமும் நினைச்சு பார்க்கணும் அப்படின்ற இப்ப கொண்டு வரதுக்கான காரணம் என்ன தான் நான் கேட்டேன் தினமணி தின அன்றைக்கு தினமலர் தினமணி இது போன்ற தமிழ் பத்திரிகையும் சில ஆங்கில பத்திரிகைகளும் தலையங்கம் கூட வெளியிட முடியவில்லை எந்த பத்திரிக்கையானாலும் கூட அரசாங்கம் அனுமதித்த செய்திகளை மட்டுமே தான் வெளியிட வேண்டும் அங்கே சிறையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களுக்கு பத்திரிகைகள் கொடுக்கும்போது தாரால் அன்று தேவையில்லாத அதாவது இந்திராவுக்கு எதிராக இருக்கக்கூடியவற்றை தார் போட்டு அழித்து தான் உள்ளே கொடுப்பார்கள் இது நடந்த உண்மை எந்த நாட்டிலையும் நடந்திருக்காது ஆக இப்படி தலையங்கமே வெற்றாக வந்தது தினமணியிலே தலையங்கம் வெற்றாக காலியாக வந்தது ஏனென்றால் இருந்த தலையங்கம் அரசாங்கம் எடுத்து விட்டது அந்த தலையகம் தான் வேண்டும் மக்களுக்கு இதில் புரிந்தால் புரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி செய்தார்கள் ஏன் இதை நினைவு கூற வேண்டாம் துவக்கத்தில் சொன்ன மாதிரி சில விவரங்களை சில வரலாற்று உண்மைகளை மக்கள் எந்த காலத்திலும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சரி இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் நிதிதான் சார் ஒரே ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் இப்போ காங்கிரஸ் இன்னும் ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு மத்தியில் ஆட்சிக்கு வராங்க கோத்ரா ரயில் எடுப்பு சம்பவத்தையோ பில்கிஸ் பாலும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நாளையோ பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இந்திய நாள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கொண்டு வந்து அதை பாஜக ஏற்றுக்கணுமா உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கணும் உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் நீதிமன்றங்கள் அதில் பாஜகவிற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது எனவே அந்த பொய்யை சொல்ல அனுமதிக்காது ஆனால் எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வரவில்லை என்று அவர்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒற்றுத்தான் ஆக வேண்டும் அது மட்டுமில்லை இன்னொரு கோ நான் மேற்கோள் காட்டுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பதில் இந்திரா காந்தி மீண்டும் தேர்தலில் நிற்கிறார்கள் ஜனதா கட்சி சிதைந்து உடைந்து சூரத்தெங்காய் போல போ போகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மறு தேர்தல் அதை இடைத்தேர்தல் வருகிறது அந்த தேர்தலில் இந்திரா காந்தி சொன்ன வார்த்தை நீங்கள் வேண்டுமானால் வேண்டுமான வைத்துக்கொள்ளுங்கள் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளானாலும் கூட எவராலும் இந்த நாட்டில் நெருக்கடி நிலையை அறிவிக்க முடியாது எனவே நான் மீண்டும் நெருக்கடி நிலை அறிவிப்பேன் என்று எதிர்கட்சி சொன்னால் அதை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று சொன்னவர் இந்திரா காந்தி சரி அதை கொண்டு வந்தவர்கள் ஜனதா கட்சி அதை சொன்னவர் இந்திரா காந்தி ஆக இன்னும் ஆயிரம் ஆண்டுகளானாலும் இது வராது அதற்காக நினைவுபடுத்தாமல் இருக்கவும் முடியாது சரி ஓகே ஆக நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ஆண்டு விழாவைப் போல இது ஒரு ஆண்டு சோகமாக மக்கள் மத்தியிலே நாம் நினைவூட்டி கொண்டே இருந்தால்தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறது பேச்சுரிமை இருக்கிறது செயல் உரிமை இருக்கிறது இவற்றையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள் அடிமைகளைப் போல் கொத்தடிமைகளைப் போல் இல்லாமல் தங்களுக்கு தங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆட்சியாளர்களை பார்த்து வீரத்தோடு கேட்பார்கள் இன்னும் அந்த நிலை வரவில்லை சரி ஓகே இன்னும் வேண்டி இருக்கிறது அதற்காக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது ரெண்டு கேள்விகளை ரங்கராஜ் நம்மக்கிட்ட முன் வச்சுருக்கார் முதல்ல இந்த அரசியல் சாசன படுகொலை தினம் அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சி என்னவா ஒன்று கொண்டாட போகிறாங்களா இல்லை ஒவ்வொரு ஆண்டும் எதிர்க்க போகிறாங்களா இதுக்கு எனக்கு பதில் தெரியணும் அப்படின்ற மாதிரி ரங்கராஜ் சார் கேட்டார் முதல்ல அதுக்கான பதிலை சொல்லிருக்கலாம் ரெண்டாவது கேள்வி இது காலம் தவறிய அரசியலோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒன்றை இப்போ பாஜக கொண்டுட்டு வரது உங்களுக்கு சாதகமாக அமையாது அப்படின்னு ரங்கராஜ் சார் சொல்கிறார் உங்களுடைய கருத்து முதல்ல அவர் கேட்டதுக்கான பதில் அப்புறமா உங்களுடைய அரசியல் லாபம் இருக்கிறதோ இல்லையோ இது கொண்டாடப்படுகிறதா நினைவூட்டப்படுகிறதா என்று சொன்னால் அடிப்படையில் இது கொடுமை என்று உணர்ந்தவர்கள் இது நினைவூட்டப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்வார்கள் இது சரி என்று வாதம் செய்பவர்கள் கொண்டாடப்படுகிறது என்று சொல்வார்கள் அவர் எந்த பகுதியை சேர்ந்திருக்காருன்னு எனக்கு தெரியல இது அதுக்கான பதில் முந்நூற்றி எழுபது இதுவரை அரசியலமைப்பு சட்டத்தில் முந்நூற்றி எழுபது எடுத்தது எந்த வகையிலே அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது என்று தம்பி கேட்டார் நான் என்ன கேட்டேன் முந்நூற்றி எழுபதை பற்றி அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கிறதே அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் இயங்கிய அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கிறது இட் இஸ் அ ஒன்லி டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் என்று சொல்லியிருக்கிறது அது வந்து தற்காலிகமானது இந்தியர்கள் அனைவரும் சமமானது அது இந்தியாவோட இணையும் பொழுது அவர்களுக்கு ஒரு பர்னால் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு தேச்சி அந்த சூடாக தணிப்பதுக்காக கொடுக்கப்பட்டது அந்த பேரெலாம் அவர் சொல்லலை நான் அது எடுத்துக்காட்டுக்காக சரி அப்படி சொன்னது தான் அதனால் இந்தியா அமைப்பு சட்டத்தில் முன்னூற்றி எழுபது நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை இருக்கக்கூடாது என்று சொல்லியிருப்பவர் அம்பேத்கர் அவர்கள் அதில் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய தொடர்ச்சியாக முந்நூற்றி எழுபது கொடுத்தே ஆக வேண்டும் என்று நேருவை போன்றவர்கள் ஒற்றை காலில் இருக்கின்ற பொழுது அம்பேத்கர் அவர்கள் நான் இதற்கு இல்லை என்று வெளிநடப்பு செய்துவிட்டு சென்று விட்டார்கள் பட்டேல் அவர்களை சமாதானப்படுத்தி தான் அந்த முந்நூற்றி எழுபதை அப்பொழுது கொண்டு வந்தார் அம்பேத்கர் இல்லை முந்நூற்றி எழுபதை கொண்டு வரக்கூடிய அந்த கூட்டத்தில் அம்பேத்கர் கிடையாது அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இது இந்த முந்நூற்றி எழுபது அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதா என்பதற்கான பதிலாக குறுக்கிடுவா இல்லை இல்லை என்னென்னா இது வந்து ஒரு தவறான கருத்து பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு கருத்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் முந்நூற்றி முன்னூற்றி எழுபது ஆர்டிக்கலை எழுதிதே சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள்தான் அன்றைக்கு நேரு இந்தியாவில் இல்லை என்பது உண்மைதான் அன்றைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் நேரிடம் முறையிட்டார் அவர் அப்போ அமெரிக்காவில் இருந்தார் நேருவினுடைய உத்தரவின் அடிப்படையிலும் பட்டேலுடைய விருப்பத்தின் அடிப்படையிலும் இந்தியாவில் அதை எழுதியது பட்டேல் தான் அம்பேத்கர் கொண்டு போகிறாங்க அம்பேத்கர் ஒப்புதல் அளித்தார் அம்பேத்கர் அதை ஆதரிக்க அதை எதிர்க்கவே இல்லை ஆரம்பத்தில் அதன் பிறகு முதல்ல எதிர்க்கவே இல்லை அதன் பிறகு என்றார்

கல்வித்துறையிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற வரையில் கல்வி அமைச்சராக இருந்தவர்கள் யார் என்று பட்டியல் போட்டு பாருங்கள் அத்தனையும் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து கல்வி அமைச்சராக இருந்தவர்கள் தான் பாடப்புத்தகங்களில் சரியான வரலாறு கொடுக்கப்படவில்லை முகலாய வரலாறு தான் அதிகம் இருக்கும் பாருங்கள் நான் சொல்வது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நெருக்கடிகளை அறிவித்ததை கொண்டாடுகிறோமா என்று நம்ம இளைஞர்கள் கேட்டார் இனியுன்னு கூட கேட்டார் நான் என்ன கேட்குறேன் இந்தி மொழிப்போ தியாகிகள் பென்ஷனையும் கொடுத்து அவங்களுக்கு மரியாதையும் கொடுத்துருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நாம் இருந்துட்டு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழிக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நம்முடைய மொழிக்கு எதிராக என்றால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு இன்றைக்கு ஓய்வூதியமும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஆண்டுதோறும் மரியாதையும் செலுத்துகின்ற நேரத்தில் நாம் ஏன் எமர்ஜென்சியில் உயிர் விட்டவர்கள் அந்த தியாகிகளுக்கு மற்ற நாட்டுக்காக உயிரிழந்தவர்களுக்கு அந்த நாளிலே அஞ்சலி செலுத்தக்கூடாது தமிழ்நாட்டில் இருந்து கூட அந்த கேள்வி நாம் கேட்க முடியுமா நம்முடைய சொந்த மொழி இந்தி பதினெட்டு மொழியை சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி சொன்னால் அதில் இந்தி இருக்குது புரியுதுங்களா அதான் நமக்கு வரலாறு தெரியாத இருக்கோம் இல்லையே பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்தாங்க இவ்வளவு நாள் பாஜகவிற்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஞாபகம் இல்லையா இல்லை எப்படின்னு தெரியல அதான் காங்கிரஸ் கேட்குது இப்போ திடீர்னு இப்போ நீங்கள் கொண்டுட்டு வரீங்க இல்லையா ஒரு மூன்றாவது மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மை கூட இல்லாத அளவுக்கு பாஜக கூட்டணியில் ஆட்சி அமைச்சிருக்கீங்க

பாமாக்கமா இவர்கள் இருந்து ஆதரித்தார்கள் அது மைனாரிட்டி ஏ மெஜாரிட்டி ஆக வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு கூட்டணியாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களை சேர்த்து ஆட்சி அமைத்திருக்க வேண்டும் அவர்கள் அவர்களும் அவர்களும் சேரவில்லை வெளியிலிருந்து ஆதரித்தார்கள் இவர்களும் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படவில்லை எனவே அது கூட்டணி ஆட்சி கிடையாது மைனாரிட்டி ஆட்சி மோடியை பொறுத்தவரையில் வாஜ்பாயை பொறுத்தவரையில் பாஜகவை பொறுத்தவரையில வாஜ்பாய் ஆட்சி செய்கின்ற பொழுதும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவருக்கு அமைச்சரவை கொடுத்தார் அன்றைக்கு பெரும்பான்மையாக பாஜக இருக்கவில்லை ஆனால் பெரும்பான்மையாக இருந்த பாஜக மோடி தலைமையில் பதினாலிலும் பத்தொன்பதிலும் தன்னுடைய கூட்டணி கட்சி தேர்தலிலே தோ தோளோடு தோல் கொடுத்து உழைத்தவர்களுக்கு அவசியமே இல்லை அதெல்லாம் மறுக்கலை

தேசிய ஜனநாயக கூட்டணி அதுல இவங்க இருக்கிறாங்க பெரும்பான்மை தான் அந்த கூட்டணி சரி ஓகே பெரும்பான்மையான கட்சி பாஜக எதிர்கட்சியாக இன்றைக்கு ராகுல் காந்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க அது பெரும்பான்மை பெறாத கூட்டணி சரி ஓகே ஆனால் அதுதான் வெற்றி பெற்றது என்று எமர்ஜென்சியை கொண்டாட வேண்டுமா என்று கேட்கக்கூடிய இந்த இளைஞர் இந்த தோல்வியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பாருங்க அந்த மாதிரி ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக மடைமாற்றம் செய்கிறதா என்று சொன்னால் நடந்தது உண்மையா இல்லையா அது உண்மை என்றால் மடை மாற்றம் எப்படி ஆகும் அந்த உண்மையை சொல்லித்தானே ஆகணும் காங்கிரஸ் சொல்றாங்க அது அது வரவேற்கிறேன் எப்படின்னா ராகுல் காந்தி பிரச்சாரம்னா பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இப்போ மோடி அவர்கள் இந்து ராஷ்டிரான்னு சொன்னாலும் முன்னூத்தி எழுபது என்று பேசினாலும் ஹிஜாப் பேசினாலும் நாங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருப்போம்

நீங்கள் பதிமூணு இடத்துல வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர முடியுமா நான் கேட்குறேன் ஆக இன்னும் சற்று பலமாக எதிர்கட்சி வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் உங்களை ஆளுங்கட்சியாக வேண்டும் என்று மக்கள் நினைத்திருந்தால் மோடியை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் ஒற்றை காலத்தில் இருப்பதை போல மக்கள் உணர்ந்திருந்தால் மோடியை கவிழ்த்திருப்பார்கள் இல்லை மோடி பிரதமராக வேண்டும் மீண்டும் மோடி வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்தார்கள் காங்கிரஸ் அதனுடைய தலைமையில் காங்கிரஸ் தனியாக இல்லை அந்த கூட்டணி பலமான ஒரு எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அதுதான் ஜனநாயகத்திற்கும் நல்லது மோடி அவர்கள் கூட தன்னுடைய முதல் உரையிலே இந்த மூன்றாவது முறை தேர்ந்தெடுத்த போது பலமான எதிர்கட்சி இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று உள்ளதை சொன்னார்கள் நான் ஊறு என்று அவர் லட்சியத்தை சொன்னாலும் கூட ஆனால் ஆட்சியிலே மூன்றாவது முறை நான் வந்திருக்கிறேன் என்னுடைய போக்கிலே மாற்றம் இருக்காது என்னுடைய நடவடிக்கையிலே மாற்றம் இருக்காது என்னுடைய வேகம் குறையாது என்று அவர் பேசியிருக்கார்